எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சா டைப்பிங் ஜாப் மட்டும் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் போன் இருந்தாலே போதும், ஈஸியா உங்களால மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க ஏர்ன் பண்ற மணியை டைரக்டா உங்களோட பேடிஎம் ஆர் யூபிஐ மூலமா கூட உங்களால விட்ரா பண்ணிக்க முடியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்க்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்க எல்லாருமே ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் உங்களால் ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோவாகும். இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும். இதில் உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதும் அகைன் ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று ஷோவாகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 700 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் சைன் அப் போனஸாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக டேஷ்போர்ட்குள்ளேயே வந்துடுவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாலெட்டில் 700 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகியிருக்கும். இப்போது இதில் எப்படி கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டாக இருக்க இந்த டெய்லி செக்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும். இதில் பார்த்தீங்கன்னா 66 காயின்ஸ் டெய்லி போனஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கீழே இருக்க இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட வாலெட்டில் 66 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டெய்லி ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பிங் ஜாப். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேப்சா டைப்பிங் ஜாப்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த குவிக் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்சா ஷோவாக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் 10 கேப்சாஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸை கீழே இருக்க இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கேப்சா வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோவாகிடும். இதே மாதிரி இதில் நீங்கள் 10 கேப்சாஸ் கம்ப்ளீட் பண்ணதும் கலெக்ட் 100 காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோவாகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக 100 காயின்ஸ் க்ரெடிட் ஆகிடும். இதே மாதிரி தான் இதுல உங்களுக்கு நிறைய கேப்சா ஜாப்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் கேப்சா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா உங்களால மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ மிஸ் பண்ணாம இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல தேர்டா இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ச் வீடியோ. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ 5 செகண்ட்ஸ்ல ஒரு ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்ல 100 காயின்ஸ் இன்ஸ்டன்ட்டா கிரெடிட் ஆகிடும். சோ டெய்லி ஒன்ஸ் ஆட்ஸ் வாட்ச் பண்ணி காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபோர்தா இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிராச் கார்ட். நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிராச் கார்டு கொடுத்திருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த ஸ்கிராச் கார்டை ஸ்கிராச் பண்ணிங்கன்னா போதும், அகைன் ஒரு 100 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிஃப்த்தாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின். நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 5 ஸ்பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பின் பண்ணுறது மூலிமா அப் டு 13,000 காயின்ஸ் வரைக்கும் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு கீழே இருக்க இந்த ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
போதும், உங்களுக்கு ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் கோயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி கோயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்டு ஏர்ன். நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா, யாராச்சும் உங்களோட ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 700 கோயின்ஸ் உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி கோயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆர் யூபிஐ மூலமா வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு இந்த வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் உங்களுக்கு 30 கோயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா 1 ரூபி கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆர் யூபிஐ மூலமா கூட உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் பேடிஎம் மூலமா வித்ரா பண்ணுறீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். வித்தின் 48 hours கூட உங்களோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். ஆர் நீங்கள் யூபிஐ மூலமா வித்ரா பண்ணுறீங்கன்னா இந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே மணி கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 rupees தான். ஒன்ஸ் நீங்கள் 6000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.